தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் நேஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேன்சம்வேர் இந்த வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வனாக்ரே, அந்த ரேன்சம்வேர்லேருந்து வந்தது தான் இந்த வனாக்ரே. இது ரெண்டையுமே பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பலும் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மே 12 வந்து 150 கண்ட்ரீஸில் வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸ்ப்ரெட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே 200,000 கம்ப்யூட்டர் வந்து இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு. இது மெயினாக எந்த மாதிரியான யூசர்ஸ் வந்து டார்கெட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக விண்டோஸ் யூசர்ஸ் மட்டும்தான். லினக்ஸ், மேக் இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இந்த ரேன்சம்வேர், வனாக்ரே இந்த ரெண்டு வைரஸோட மெயினான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி தான். இப்போ நம்ம பிசியில் வந்து நிறையா ஃபைல்ஸ் வச்சுருப்போம். இந்த எல்லா ஃபைல்ஸையுமே அவங்க வந்து என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க. என்கிரிப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்படி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு கோட் கேட்கும். அந்த கோடுக்கு நம்ம வந்து $300 வந்து நம்ம வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். மினிமம் $300 வந்து சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. இது வந்து குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து டபுளாக சேஞ்ச் ஆகும். இது நம்ம வந்து பிட்காயின் மூலமாக தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த டிகிரிப்ஷன் கீ கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ரேன்சம்வேர், வனாக்ரே இந்த ரெண்டு வைரஸும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பி, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10. விண்டோஸ் 10 வந்து இது வரைக்கும் அட்டாக் பண்ணலை. விண்டோஸ் எக்ஸ்பியை வந்து மைக்ரோசாஃப்ட் கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 8 இந்த யூசர்ஸ்க்கு தான் இது வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. நீங்கள் வந்து இது வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட் வந்து உங்கள் விண்டோஸில் செக்யூரிட்டி பேட்ச் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு ஆன்டிவைரஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. எந்த ஒரு ஆன்டிவைரஸ்னாலையும் இந்த ரேன்சம்வேரை கண்ட்ரோல் பண்ண முடியாது, டிடெக்டும் ஆகாது. இந்த ரேன்சம்வேரை பொறுத்த வரைக்கும் இந்த வனாக்ரே சேம் அதே தான். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆன்டிவைரஸுமே சேஃப் கிடையாது. அது வந்து சின்ன சின்ன மல்வர் வைரஸ் இந்த மாதிரி வைரஸஸ் மட்டும்தான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். இந்த ரேன்சம்வேர் இந்த மாதிரி வைரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாது. இந்த மாதிரி வைரஸஸ் வந்து வராமல் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அன்வான்ட் சைட்ஸ்க்கு வந்து விசிட் பண்ணுறது முதல்ல அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து தான் நமக்கு வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து நிறையா மெயில்ஸ் வரும், ஸ்பேம் மெயில்ஸ் வரும். அந்த ஸ்பேம் மெயில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாத வரைக்கும் நம்ம வந்து சேஃபாக இருப்போம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிசி ஃபுல்லாக அது வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 97% பார்த்தீங்கன்னா போலியான வெப்சைட் மூலமாக தான் இந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இந்த ரேன்சம்வேர், வனாக்ரே இந்த வைரஸ் வந்து உங்கள் பிசியில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி ஹார்ட் டிஸ்க் இல்லாதவங்க நீங்கள் வந்து கூகுள் டிரைவ், ட்ராப் பாக்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்க முடியும். இந்த மாதிரியான வைரஸ் வந்து நம்ம பிசியில் வர்றதுக்கு மெயினான ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான். இன்னைய நிலமையில் நம்ம வந்து எல்லோரும் கூகுளில் சர்ச் பண்ணுற ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கை எப்படி ஹேக் பண்ணுறது, ஒய்ஃபை எப்படி ஹேக் பண்ணுறது, மற்றவங்க ஜிமெயில் ஐடியை எப்படி ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரி தான் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே கிடைக்கும். இந்த வெப்சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு போலியான வெப்சைட் தான். இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே நம்ம வந்து விசிட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பலவிதமான வைரஸ் வந்து நம்ம பிசி வந்து அட்டாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கை எப்படி ஹேக் பண்ணுறது, ஒய்ஃபை எப்படி ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 MB, 5 MB இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக தேவையில்லாத நிறையா சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆயிரும். உங்கள் பிசியில் உங்களுக்கே தெரியாது நிறையா சாஃப்ட்வேர்ஸ் வந்து அதுவாகவே இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ முடிந்தளவு நீங்கள் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணுறது முதல்ல நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நமக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இப்போ நான் சொன்ன வழிகளை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே ரேன்சம்வேர், வனாக்ரே இந்த ரெண்டு வைரஸ்லேருந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.